ஹை ரிவன் வெல்கம் டு எக்ஸாம் செல் யூடியூப் சேனல் நம்ம இந்த சேனலில் ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் பற்றியும் அண்ட் காம்பிட்டே எக்ஸாம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது கூட என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக வரேன் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் ஆகக்கூடிய நியூஸ் அப்டேட்ஸ் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோலையும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் அப்டேட் பற்றிலாம் ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து எம்டெக் படிப்புக்கு அதுவும் முக்கியமாக ரெண்டு கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு கேஸ் நடந்துருக்கு அந்த கேஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கெம்டெக் ஆனால் அட்மிஷன் நடந்துட்டுருக்கு அதில் வந்து குறிப்பாக ரெண்டு கோர்ஸுக்கு வந்து அவங்க வந்து அட்மிஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டெக் பயோடெக்னாலஜி அண்ட் எம்டெக் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஸோ அந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து இப்போ வந்து அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிச்சிருக்காங்க பண்ணிச்சுருக்காங்க ஆப்போசிட்டை வந்து இப்போ கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸில் வந்து ரெண்டு சார்பாகவும் வந்து வக்கீல்ஸ் வந்து இருந்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த ரெண்டு கோர்ஸுக்கான அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் அதோட நடத்துறதுக்கு தேவையான நிதியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து அண்ணா யூனிவர்சி யூனிவர்சிட்டியை வந்து பார்த்துக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் சொல்லியிருந்தாங்க கேஸ் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க வந்து அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கான நிதியும் வந்து இல்லை அதுவும் போக இது இடஒதுக்கீடு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு விதமான இடஒதுக்கீடு இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வழி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான இடஒதுக்கீடு இருக்கும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வழி இடஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ எந்த சாதாரணமான இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத கன்ஃபியூஷன் இருக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் பிளஸ் நிதி பற்றாக்குறை இருக்கிறதாகவும் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி சைடில் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதி வந்து அப்படின்றது வந்து ஒரு கல்விக்கு வந்து பாதிப்பாக இருக்கக்கூடாது இது வந்து நீங்கள் தமிழக அரசு கூட சேர்ந்து அளந்து ஆலோசிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான தண்டனம் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆஃப்டர் பிப்ரவரி எயிட் தான் வந்து ஃபைனலான தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ காத்துக்கிட்டு இருக்கோம் கடைசி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இதே மாதிரி நியூஸ் அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஆசை பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ